வணக்கம். நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் சிலம்பம் முனைவர் சுதாகரன். உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்திலே மாநில நிர்வாகிகள், நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஏறக்குறைய 35 மாவட்டத்திலே சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானங்களாக சிலதை எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் முதல் தீர்மானமாக இரங்கல் தீர்மானம், மரியாதைக்குரிய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய மனைவி மற்றும் அவரோடு இணைந்து வருகை தந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் துரிதஷ்டமான ஒரு ஹெலிகாப்டர் விபத்திலே அதிலே மரணித்தார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற முதல் தீர்மானமாக இச்செயற்குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தினை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று இந்த செயற்குழுவினுடைய முக்கிய நோக்கம் தமிழர்களுடைய பாரம்பரிய கலையாக விளங்கக்கூடிய சிலம்பம் விளையாட்டிலே அங்கீகாரம் வழங்கி இன்றைக்கு 3% விளையாட்டிற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சதவிகிதத்தில் உள்ளடக்கி இணைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இச்செயற்குழு நன்றியினை காணிக்கையாக செலுத்துகிறது. அதே நேரத்தில் சிலம்ப விளையாட்டை மத்திய அரசினுடைய அங்கீகாரத்திற்கு உட்படுத்தி இன்றைக்கு கேலோ இந்தியாவினுடைய அமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதற்காக தமிழர்களுடைய இந்த பெருமைமிகு விளையாட்டினை மத்திய அரசு அங்கீகாரம் செய்தமைக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் பாரதத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனுராக் தாக்கூர் அவர்களுக்கும் இச்செயற்குழு எங்களுடைய முதல் நன்றியினை காணிக்கையாக செலுத்தி கொண்டிருக்கிறோம். சிலம்பம் என்பது ஒரு அற்புதமான விளையாட்டு. அந்த விளையாட்டினால் குழந்தைகள் அந்த விளையாட்டினை பயன்படுத்துகிற நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தினை மேன்மையாக வைத்து கொள்ளுவதற்கான ஒரு வசதிகள் இருக்கிறது. ஆகவே சிலம்பம் இன்றைக்கு தமிழகத்திலே பரவலாக இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் விரைவில் இது ஒலிம்பிக்கு செல்ல இருக்கிற காரணத்தினால் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இதற்கான தேவையான இடஒதுக்கீடை வழங்கிய தமிழகத்தினுடைய அரசுக்கு 3% இடஒதுக்கீட்டில் மேல்படிப்பிற்காகவும் அதேபோன்று வேலைவாய்ப்பிற்கும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த செயற்குழு மிகச்சிறந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். நன்றி, வணக்கம். அரசின் சார்பாக சிலம்ப விளையாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கி முறையாக பாடத்திட்டங்களை வரையறுக்கப்பட்டு இதை அனைத்து பள்ளிகளிலும் பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பது இச்செயற்குழுவினுடைய முதல் தீர்மானம். அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் இந்த விளையாட்டின் மீது அக்கறை கொண்டு நிச்சயமாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். விளையாட்டு சங்கம் தமிழகத்தினுடைய 35 மாவட்டங்களில் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம். ஏறக்குறைய 350 மேற்பட்ட ஆசான்கள், பயிற்சியாளர்கள் எங்களுடைய அமைப்பிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட போட்டிகள் நடத்தி அதிலே வெற்றி பெறுகிறவர்களை மண்டல போட்டிகளை நடத்தி அதிலே வெற்றி பெறுகிறவர்களை மாநில போட்டிகளாக நடத்தி அதிலே தேர்வு பெற்று அவர்களுக்கு உரிய சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்படுகிறது. அந்த சான்றிதழ்களிலே எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஹோலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். ஆக மற்றவர்கள் யாரும் இந்த அமைப்பினுடைய பெயரையோ இல்லையோ சான்றிதழ்களையோ பயன்படுத்த இயலாத வகையில் நாங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அது மாதிரி மாநில அளவில் தமிழகத்திற்கு அடுத்தாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே
தோங்கி இருக்கிறோம். அதனுடைய அமைப்பாளர் கூட இங்கே வருகை தந்திருக்கிறார். கேரளாவில் ஏற்கனவே துவங்கி இருக்கிறோம், புதுவையில் ஏற்கனவே துவங்கி இருக்கிறோம். ஆக புதுவை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலே எங்களுடைய அமைப்பு விரிவுபடுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகளவிலே மலேசியா, சிங்கப்பூர், ஸ்வீடன், நார்வே, யுஎஸ்ஏ, கனடா போன்ற கண்ட்ரிகளிலும் இது எங்களுடைய அமைப்பு துவங்குவதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக சிலம்பம் விளையாட்டை உலக அளவில் எடுத்துச் செல்கின்ற ஒரு பெரிய அமைப்பாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளர்களாக இங்கே எல்லோரும் ஒன்றாக கூடி இந்த செயற்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்களை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் வடிவில் இந்த அமைப்பு செயல்படும் என்பதனை உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.